கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்ற பிஹெச்டி தகுதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டியராஜன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்றுவதற்காக பிஹெச்டி படிப்பு மட்டுமே தகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என பல்கலைக்கழக மானியக் குழுவானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 2021 ஆண்டு கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்றுவதற்கான அந்த தகுதிகளில் சில விதிகளில் மாற்றமானது ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் செட்டு, நெட் மற்றும் பிளெட் ஆகிய தகுதி தேர்வுகளின் அடிப்படையில் மட்டுமில்லாமல் பிஹெச்டி படிப்பை முடித்திருந்தால் கூட கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்றுவதற்கான அந்த அனுமதி மற்றும் அந்த தகுதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியக் குழு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதன் பிறகாக இந்த ஆண்டு 2023 ஜூலை 1 முதல் இந்த பிஹெச்டி படிப்பு மட்டுமே தகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும், நெட்டு, செட்டு, சிலெட் ஆகிய மூன்று தகுதிகளில் ஏதேனும் ஒரு தேர்வுகளை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அதன் அடிப்படையில் மட்டுமே கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்றுவதற்கான அந்த தகுதியானது வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிஹெச்டி படிப்பானது மேலும் கூடுதலான ஒரு தகுதியாக ஏற்றுக்கொள்ளப்படுமே ஒழிய மற்ற வகையில் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுவதற்கான தகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என பல்கலைக்கழக அந்த விதிகளில் மாற்றம் செய்து தற்பொழுது இந்த புதிய அறிவிப்பை பல்கலைக்கழக மானியக் குழுவானது வெளியிட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஸ்லெட் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வு என்பதும் இதுவரை நடைபெறவில்லை. குறிப்பாக நெட்டு மற்றும் செட் ஆகிய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்ற முடியும் என தற்போது பல்கலைக்கழக மானியக் குழுவானது அந்த விதிகளில் மாற்றம் செய்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.